குஜராத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டுக்கு தலா 2 இலவச கேஸ் சிலிண்டர்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது என அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் ஜித்து வஹானி கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மாநிலத்தில் 38 லட்சம் இல்லத்தரசிகளை மனதில் கொண்டு இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது என கூறினார். இதேபோன்று சிஎன்ஜி எனப்படும் இயற்கை வாயு மற்றும் பைப் வழியே கொண்டு செல்லப்படும் பிஎன்ஜி ஆகியவற்றுக்கு 10% வேட் வரியையும் குறைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுகவின் தலைவராக 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராகுலின் வாழ்த்துக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தாா்.